ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் எபிசோடு 139. டோபிய தாக்கிறதுக்காக கீபாவும் ஆக்கமரும் சேர்ந்து அவங்களோட டிரான்ஸ்மிஷன் மூலமா ஃபேங்க் ஆஃப் ஃபேங் சொல்ற அட்டாக்கை பயன்படுத்தி தாக்க போயிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல யாமட்டோ அவனோட உடன் ஸ்டைல் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ரெண்டு அட்டாக்கையும் டோபி சாதாரணமா டாச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நருட்டோ அவனோட ரசிங்கனை பயன்படுத்தி டோபிய தாக்க போயிட்டு இருக்கும் போது அவன் ஒரு இன்விசிபிள் மோட்ல இருக்கிற மாதிரி உடம்பையும் தாக்கிட்டு அவன் வெளியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து போயிட்டு இருந்து யாமட்டோ அவனோட உடன் ஸ்டைல பயன்படுத்தி டோபிய கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் அதுல இருந்து வாங்கிட்டு சாதாரணமா அங்கேயே நின்னுட்டு இருக்கான். இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கீபா கேட்டோனே, நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரசிங்கனை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். இவனை பார்க்கும்போது இவன் ஒரு க்ளோன் மாதிரி தெரியல. இது ஏதோ ஒரு வகையில கென்ஜூட்ஸு இல்ல இலூஷனா விஷனா எதுவுமே ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு சாக்ரா சொல்லிட்டு இருக்க, என்னோட பியாக்குகான யூஸ் பண்ணி நான் பார்க்கும்போது இந்த ஃபீல்டு ஃபுல்லாவே ஒரே சாக்ரா தான் இருந்துருந்துச்சு. எல்லாமே பரவி இருந்துச்சு, ஆனா அது எல்லாமே இவனோட சாக்ரா தான். கக்காஷி, இப்ப நம்ம அடுத்ததை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு யாமட்ட மறைஞ்சிட்டு இருப்பான். இந்த உலகத்திலே
ஏ இவனுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கக்காஷி அப்படி ஷாக் ஆயிட்டு இருப்பான். சாஸ்கே அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கக்காஷி சொன்னோட அவன் வேகமா ஒரு மரத்து மேல ஏறி நின்னு பாத்துட்டு இருப்பான். தூரத்துல ஒரு பிளாக் ஸ்மோக் மாதிரி வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். கீனாட்டோ உன்னோட பியாக்குகானை பயன்படுத்தி அந்த 4 o'clock டைரக்ஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவளும் அவளோட பியாக்குகானை பயன்படுத்தி பாத்துட்டு இருப்பா. ஒரு நெருப்பு எரியற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். 10 kilometers தூரத்துல ஏதோ ஒரு சக்கரம் ரொம்பவும் பவர்ஃபுல்லா தெரிஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் மொத்தமா எரிச்சிட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு பிளாக் பிளேம்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீனாட்டா சொன்னா கண்டிப்பா அது அமட்ராசுவா தான் இருக்கணும். எல்லாருமே உடனே என்ன ஃபுல் ஸ்பீட்ல ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நான் ஒண்ணு உன்னை மாதிரி ரொம்ப ஃபாஸ்டானவெல்லாம் கிடையாது, நீ இதுக்கு முன்னாடி அந்த பாத்தியில அந்த சண்டைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு டோபி கேட்டோன்னு, ஆமா நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை இன்னொரு வாட்டி பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டோபி சொன்னோன்னு நம்ம உடனே இட்டாச்சியோட காப்ஸையும் இங்க இருந்து கொண்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு சாஸ்கையும் இட்டாச்சி அங்க இருந்து அவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நருட்டோட கேங்க பொறுத்த வரைக்கும் அவங்க சாஸ்கையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேகமா அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இட்டாச்சியோட அமட்ராசு அந்த ஃபாரஸ்ட் முழுக்கவும் ஒரு பிளாக் பிளேம் பயன்படுத்தி எரிச்சிட்டு இருக்கும். இந்த ஃபயரை பொறுத்த வரைக்கும் அது கண்ணில் படுற எல்லாத்தையும் எரிக்கிற வரைக்கும் எது இங்க இருந்து போவாது. நம்ம உடனே இதுல இருந்து டாச் பண்ணி எப்படியோ போய் ஆகணும்னு சொன்னோம். ஏமாட்ட உடனே அவனோட ஏர் ஸ்டைல் பிளானட் ஸ்பிளிட்டர்னு சொல்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணோன்னு அது ரெண்டு பக்கமா பிரிஞ்சுட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாமட்டோ நீ மட்டும் இங்க இருந்துக்கோ, யாமட்டோவை தவிர மத்த எல்லாருமே இங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி சொன்னோன எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு செட்சு வந்து கீசமேட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். சாஸ்கே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காரியம் கேட்டோன்னு சாஸ்கே இதுல ஜெயிச்சிட்டான், அவனை நாங்க ஒரு சேஃபான ஒரு இடத்த நோக்கி கொண்டு போயிருக்கோம், அக்காட்ஸ்கியோட ஹைட் அவுட் ஈஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு, அதை நோக்கி நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு செட்சு சொன்னோன ஏற்கனவே ஹிடன் லீஃப் சேர்ந்தவங்க இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாஸ்கே எங்க இருக்கோம் அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஜூஹோ அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. கீசமே அடுத்தது நீ என்ன செய்ய போறன்னு சொல்லிட்டு செட்சு கேட்டோட இட்டாச்சி என்னை விட்டு மொத்தமா போயிட்டான், இப்போ எனக்கு நான் என்னோட விங்ஸ பயன்படுத்தி இந்த உலகம் ஃபுல்லாவே பறக்கிறதுக்கான டைம் வந்துட்டு, இனி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு கீசமே சொன்னோட ஓ இஷ்டப்படி நீ என்னன்னாலும் பண்ணிக்கும் சொல்லிட்டு செட்சு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். நருட்டோட கேங் சாஸ்கேயும் இட்டாச்சியும் சண்டை போட்ட அந்த இடத்த நோக்கி நின்று பாத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சாஸ்கேயோ இட்டாச்சி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அப்படி என்னதான் பேட்டில் நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே சொல்லிட்டு கீபா கட்டிட்டு இருக்க ரெண்டு ஷேரிங்கான் யூசர் சேர்ந்து சண்டை போட்டுருக்காங்க. உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க சண்டை போட்டா இந்த மாதிரி தான் நடக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கக்காஷி பாத்துட்டு இருக்க, எனக்கு எந்த சாக்கரவும் இந்த இடத்துல இல்ல, எல்லாமே மொத்தமா வேனிஷ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பியாக்குகோட பயன்படுத்தி ஹீனாட்டா சொன்னோட நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம், நம்ம வரதுக்கு முன்னாடியே அவங்க சாஸ்கையையும் இட்டாச்சியும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி சொன்னோட என்னால எதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் சாஸ்கையை ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்து அழுதுட்டு இருப்பான். சாஸ்கே எல்லாம் முடிஞ்சு ஹீல் ஆகி அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கும் போது உன்னோட வூண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் ட்ரீட் பண்ணேன், நீ இதுல ஜெயிச்சிட்டு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் ஒரு இருட்டுக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கு. உன்ன நான் காப்பாத்தும் போது உன் உடம்புல அதிகமான டேமேஜ் இருந்துச்சு, அந்த டேமேஜை ஹீல் பண்ணி இப்ப நான் உன்னை நான் மீட் பண்ணிட்டேன். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லும் போது ஏற்கனவே டெய்ட்ரா சாஸ்கே கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவன் டோபிய ஒரு டைம்ல பாத்துருப்பான். கடைசியா நம்ம பார்க்கும் போது நம்ம ரெண்டு பேருமே எனிமிஸா இருந்தோம், ஆனா இப்ப நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, டெய்ட்ரா இறந்துட்டான், நான் உன்னோட எனிமி கிடையாதுன்னு சொல்லிட்டு டோபி சொல்லிட்டு இருக்க. நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உன்ட்ட நான் எல்லா சீக்கிரட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நீ அதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டு உன்ன பார்த்தாலே எனக்கு தெரியுது, ஆனாலும் வேற வழி இல்லை நான் சொல்ல போறேன், அதை நல்லபடியா நீ கேளு, ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது இட்டாச்சி உச்சிகாவோட சீக்கிரட்டை பத்தி தான், அதாவது உன்னோட பிரதரை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன், அதை கேட்கறதுக்கு நீ தயாரா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவனோட மாஸ்கை கழட்டிட்டு இருப்பான். நானும் உச்சியா கிளான்ல தப்பிச்ச ஒரு சர்வைவர் தான் சொல்லிட்டு அவனோட ஷேரிங்கான காட்டினோட சாஸ்கேயோட கண்ணு ஒரு மேங்கிகோ ஷேரிங்கான் மாதிரி மாறி அமட்ராசுவை டோபியோட உடம்புல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும். அவனோட வலது கை ஃபுல்லாவே அந்த அமட்ராசு பிளாக் பிளேம்ல எரிஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு அது மொத்தமா எரிச்சு அவனை காயப்படுத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி ஃபைட் முடிகிற நேரத்துல இந்த அமட்ராசுவை உன்னோட உடம்புக்குள்ள இதை பூத்தி இருக்கான். இட்டாச்சி இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பயன்படுத்தி என்ன கொல்ல பார்த்திருக்கு, அப்படி கொண்டா மட்டும்தான் நான் உன்கிட்ட நெருங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு டோபி சொல்லிட்டு இருக்க. நீ என்ன உன்னோட ஷேரிங்கான பயன்படுத்தி என்னோட ஷேரிங்கான பார்த்தோன்னா தான் இந்த அமட்ராசு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இட்டாச்சிக்கு என்னை பத்தி ஒழுங்கா தெரியாது, எனக்குன்னு அதிகமான சீக்கிரம் இருந்துட்டு இருக்கு, இல்லைன்னா நான் இந்த நேரம் இறந்துருப்பேன் சொல்லிட்டு டோபி சொல்லிட்டு இட்டாச்சி இறக்கிறதுக்கு முன்னாடி உன்ட்ட ஏதாச்சும் பண்ணானான்னு சொல்லிட்டு டோபி கேட்டோன்னு இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் நெத்தியில தொட்டுட்டு அவன் மயங்கி கீழே விழுந்திருப்பான், இது உன்னோட நலனுக்காக தான் இது எல்லாமே பண்ணிருக்கான், அவனோட பவரை உன் உடம்புக்குள்ள அவன் புகுத்தி இருக்கான்னு சொல்லிட்டு டோபி சொன்னோன்னு எதுக்காக அவன்
அவன் அந்த மாதிரி பண்ணான். நீ எதுக்காக இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாஸ்கே கேட்டவனே, அவன் வேற எதுக்காக உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு டோபி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சாஸ்கே மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.